இன்னும் நீங்கள் வீத்திரியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி வீத்திரியில் ஜாயின் பண்ணுங்க, எண்ணற்ற பலன்கள் பெறலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் மேன் அதாவது பிஎம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பட்டன் வரும், அதில் மை டேஷ்போர்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்ட் பேஜ் வந்துடும். இதில் மேலே த்ரீ டாட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேபிள்ஸ் வரும். இதில் க்ரோர் பதின்னு இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் நிறைய லேபிள்ஸ் வரும், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு ப்ரொமோஷன் பாக்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொமோஷன் பாக்ஸ். அதில் ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே, அதை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு யூசர் நேம் கேட்கும், உங்களுக்கு கீழே மூணு க்ரோர்பதி மெம்பர் ஆயிருப்பாங்க பாருங்கள், அவங்க யூசர் நேம் இங்கே கொடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு யூசர் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்டுன்னு வரும். அதே மாதிரி ரெண்டாவது யூசர் நேம் கொடுங்க, சேவ்ங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சேவ்டுன்னு வந்துடும். அதே மாதிரி மூணாவது யூசர் நேம் கொடுங்க, சேவ்ங்கிற பட்டன் கொடுங்க, சேவ்டுன்னு வந்துடும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் கேட்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இது அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரோர்பதி ரெடியூம் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு முந்நூறுரூவா கமிஷன் ஏறிருக்குங்க. அந்த கமிஷனை எப்படி எடுக்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பிஎம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறது உங்கள் ட்ரீக்குள்ளே போய்க்குங்க. ட்ரீக்குள்ளே டெசிக்னேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு பிஎம் சொல்லிட்டு மாறி இருக்குங்க, அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் வீத்தரில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி வீத்தரில் ஜாயின் பண்ணுங்கள், எண்ணற்ற பலன்கள் நான் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.